டைரக்டர் பாரதிராஜா அவரோட குரல்ல தான் அவரோட பையன் எடுத்திருக்கிற இந்த படமுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவரை எப்படி தமிழ் மக்கள்லாம் வந்து ஒரு நல்ல இயக்குனராக ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி தன் பையனே ஏற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு அன்பு கோரிக்கையாக வந்து இருக்கிறாரு. ஏன்னா மனோஜ் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் எல்லாமே டாக்டர் சுசீந்திரன் தான் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இப்போ கதைக்குள்ளே போகலாம். கதை பற்றி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரே ஸ்டாண்டர்டில் படிக்கிற ரெண்டு பேர் வினோத் அப்படின்ற ஷாம் செல்வன் அண்ட் தென் கவிதா அப்படின்ற ரக்ஷனா இவங்க ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க. டாப்பர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால இவங்களுக்குள்ள அந்த ரேங்கிங்ல வந்து ஒரு கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கு. அது போக போக அப்படியே வந்து லவ்வாக வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஒரு கட்டத்தில் கவிதா வந்து அவங்க வீட்டில் அவங்க தாத்தா கிட்ட அதாவது பாரதிராஜா கிட்ட வந்து லவ் சொல்றாங்க. அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, நீங்க இப்போதைக்கு வந்து படிங்க, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிங்காக வந்து ஒரு பிளான் வந்து போடுறாரு. ஸோ இப்போ இவங்களும் வந்து படிக்காம பார்க்காமலும் பேசாமலுமே வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க லவ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கதை தான் இந்த மார்கழி திங்கள். இதுக்குள்ள வந்து ஒரு ஆணவ படுகொலை அந்த ஆங்கிலுமே வந்து வச்சிருக்காங்க. டேரக்டர் சுசீந்திரன் இந்த கதைக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான சிம்பிளான ஸ்க்ரீன் பிளே தான் வச்சிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே பெருசாக மெனக்கட்ட மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆல்ரெடி ரொம்ப சிம்பிளான கதை, ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் புதுசாக காட்டியிருக்கலாம். பட் டேரக்டர் மனோஜ் அவரோட வேலையை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்காரு. ஸ்பெஷலாக ஒரு சீன் இருக்கும், கவிதா வந்து அவங்க தாத்தா பாரதிராஜா கிட்ட போய் அந்த லவ் வந்து சொல்கிற சீன் இருக்கல, நான் வந்து பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. உடனே பாரதிராஜாவோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும், எக்ஸ்பிரஷன்ஸ் பாடி லாங்குவேஜ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் பயங்கரமாக. அந்த சீனை ஸ்டேஜ் பண்ணுவோம் தான் பயங்கரம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து. ஸோ மனோஜ் வந்து டெஃபினட்டாக டேரக்டர் டு லுக் அவுட் ஃபார். இந்த படத்தோட காஸ்டிங் நிறைய நியூ ஃபேஸஸ், ரக்ஷனா அவங்க தான் வந்து கவிதா ரோல் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பயங்கர மெச்சூராக வந்து பண்ணியிருக்காங்க. படத்தையும் லிட்டரெலாம் அவங்க வந்து ஷோல்டர் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அடிக்கக்கூடிய ஷாம் செல்வன் அவரோட ஆக்டிங் இவங்க கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக இருந்தது. நிறைய இடத்துல திணற ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக நமக்கு வந்து வருது. படத்தில் பாரதிராஜா வந்து பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு பாரதிராஜா வந்து ஒரு மூணில வில்லனாக வந்து யாராவது காஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட அந்த பயங்கர ஒரு என்ன சொல்ல டீப்பான ஒரு வாய்ஸு, அந்த லைட்டாக ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன்லேயே அந்த வில்லத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி செமையாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பேஸ் கம்மி தான், பட் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. டாக்டர் சுசீந்தனே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. டிபிக்கல் ஒரு வில்லேஜ் காஸ்ட் பேஸ்ட் ஒரு வில்லன் எப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அந்த தான் வந்து பண்ணியிருக்காரு. அதை ஒரு நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அண்ட் வாஞ்சிநாதன் முருகேசன் அவரோட சினிமாட்டோகிராஃபி வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் இளையராஜா மாஸ்டரோ அவருடைய மியூசிக் வந்து அடிக்கடி நமக்கு வந்து ஞாபகப்படுத்துது இது ஒரு லவ் படம் அப்படின்னு சொல்லி. லவ் ஸ்டோரி ப்ளஸ் இந்த ஆணவப்படுகொலை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நிறைய படங்களில் பார்த்துருப்போம். பட் அதுக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கணும். அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். படம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான் ஆரம்பிக்குது. அது பாட்டுக்கு போது 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 செகண்ட் ஆஃப் தாண்டியுமே அந்த லவ் ஸ்டோரி வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா தான் இளையராஜா மியூசிக்காக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து மூணு நாலு லவ் சாங் வாங்கி போட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு காட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் டூ மச்சுன்னு தான் தோணுச்சு. படமே வந்து செகண்ட் ஆஃபில் தான் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று வருது. அங்கேருந்தான் ஒரு பிரச்சனையை வந்து சாலிடாக வந்து ஆரம்பிக்குது. பட் அதுக்கப்புறமும் படம் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஸோ டப்புன்னு வந்து முடிஞ்சிடுது. அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். ப்ளஸ் அங்கே வந்து பாரதிராஜாக்கு வந்து தான் பேத்தினா உயிரினை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. சுசீந்திரன் ஒரு பிடிக்காதுன்னுமே சொல்லிடுவாங்க. பட் செகண்ட் ஆஃபில் வந்து சுசீந்திரன் கூட சேர்ந்து தான் பேத்திக்கு எதிராக ஒன்று வந்து பண்ணுவார். அதுக்கான சாலிட் ரீசன் வந்து என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அது ஒரு மர்மமாக தான் வந்து இருக்குது. அந்த கவிதாவுமே போல்டாக வந்து பழி வாங்குறேன் அப்படின்னு வந்து போவாங்க. அந்த பழி வாங்குற சீன்லாம் நல்லா இருந்தாலும் இறுதியில் வந்து அவங்க வந்து ஒரு விபரீதமான ஒரு முடிவை வந்து எடுத்துருவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நெகட்டிவ் எண்டிங் மாதிரி தான் இருந்தது. நெகட்டிவ் எண்டிங் வைக்கிறது தப்பு இல்லை. பட் அது ஒரு நெகட்டிவான மெசேஜையும் வந்து வெளியே சொல்லிடுமோ அப்படின்ற ஒரு கன்சர்னும் நமக்கு வந்து படம் பார்க்கும்போது வருது. டேரக்டர் மனோஜுடைய ஃபர்ஸ்ட் படம் இந்த மார்கழி திங்கள் ஒரு சாலிடான கதையும் இல்லாமல் அதுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேவும் இல்லாமல் பயங்கரமாக வந்து தவிக்குது. ஸோ அவரை வந்து ஒரு டேரக்டராக நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னா அவர் இன்னும் கூட ஃபியூச்சரில் வந்து நல்ல படங்கள் வந்து பண்ணி நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு வந்து நம்புவோம்.